வெல்கம் டு சுபாஷ் சரவ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாட்டர் கேபேஜ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இல்லாட்டி வாட்டர் லெட்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வாட்டர் கேபேஜ் வந்து உங்களுக்கு அள்ளி லோட்டஸ்லாம் ப வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை வளர்க்கலாம் நீங்கள் லோட்டஸ்லாம் வளர்த்திங்கன்னா எப்போவாவது தான் உங்களுக்கு பூ வரும் ஆனால் நீங்கள் இந்த செடியை வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூ மாதிரி அழகாக அந்த தண்ணியில் வளரும் இப்போது நம்ம இந்த செடியை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக எதுவுமே தேவைப்படாது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த மாதிரி இருந்தால் போதும் இது வந்து ஒரு அடி உயரமும் ஒரு ரெண்டு அடி அகலமும் உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேஷன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மண்ணில் செஞ்ச இல்லை சிமெண்ட்டில் செஞ்ச பாட் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கீழே உங்களுக்கு ஓட்டை இருக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணி வந்து வெளியே போயிடும் பாட்டிங் மிக்ஸ் இந்த செடிக்கு எப்படி பண்ணலான்னா ஒரு பங்கு கண்டிப்பாக நீங்கள் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க மண்புழு உரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே செஞ்ச காய்கறி வேஸ்ட்டில் செஞ்ச உரமோ இல்லை தலை உரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பங்கு மண் எடுத்துருக்கதில் ஒரு பங்கு செம்மண்ணும் ஒரு பங்கு கார்டன் சாயிலும் மிக்ஸ்ட் ஆகியிருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் எடுத்துருக்கிற இந்த மண்ணே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு செடிக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்துரும் அதனால நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த செடிக்கு எதாவது சத்து கொடுத்தா போதும் அப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கை அளவு மண்புழு உரத்தை போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாணி துகள்களை வந்து போட்டுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு உரமாக இருக்கும் இப்போது நம்ம கலந்த அந்த மண்ணு கூட அப்படியே தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிக்கோங்க இந்த செடியை பொறுத்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தண்ணி இந்த மாதிரி கலங்களா இருந்தாதான் இந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியா வளரும் நான் இந்த செடியை நர்சரியில் வாங்கும்போது உங்களுக்கு இப்படியே செடிகளை பேக்கில் போட்டு கொடுத்துட்டாங்க செடிகள் இந்த மாதிரி இருந்துச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் லீஃப் இருந்துச்சு நம்ம இப்போ செடிகளை தண்ணியில் பிளான் பண்ணும்போது இந்த மஞ்சள் லீஃப்களை நீக்கிற போகிறோம் ஏன்னா இந்த மஞ்சளாக பழுத்து இருக்கக்கூடிய இலைகள் வந்து சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும் அழுகும்போது நம்ம வச்சுருக்கிற தண்ணியை வந்து அது நாசம் பண்ணிடும் அதனால நம்ம இந்த இலைகளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த செடிகளை நம்ம அப்படியே தண்ணியில் மிதக்க விட்டால் போதும் இந்த ஹெல்த்தி ரூட் எல்லாமே வளர்ந்து உங்களுக்கு அந்த மண்ணை டச் பண்ணி அதில் இருக்க நியூட்ரியன்ஸை அதுவே எடுத்துக்கும் அதனால நீங்கள் அந்த செடிக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேரிங்கோ இல்லை நடுறதுக்கு எந்த கஷ்டமோ பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உள்ளேருந்து வரக்கூடிய லீஃப் எல்லாமே நல்லா க்ரீன் கலரில் நல்லா ஹெல்த்தியாக வருது பார்க்குறதுக்கும் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் தண்ணியில் இந்த செடிகளை இப்படி மிதக்க விட்டுருங்க இப்படி மிதக்க விட்டால் இதில் உள்ள வேர்களை வச்சு அது தண்ணியில் இருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும் இந்த செடியை நீங்கள் வைக்கும்போது அவசியமாக கவனிக்க வேண்டியது நல்லா சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க சன்லைட் இல்லாமல் நீங்கள் நிழலான பகுதியிலேயோ இல்லை இருட்டான பகுதியிலேயோ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடி அழுகி போயிடும் நல்லா சன்லைட்டில் இருந்தால் தான் இந்த செடி வந்து நல்லா க்ரீனிஷாக அழகாக வளர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ